அனைவருக்கும் வணக்கம். நலம் அனைவரும் நலமே. பன்னீர் மசாலா நமக்கு வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முழு நேர உணவாகவும், மித்தவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை ஒரு சைடிஷாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு கொஞ்சம் நல்லா ட்ரையாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தோசை மேலே ஸ்டஃபிங் வச்சு கூட கொடுத்துக்கலாம். பட் வெயிட் லாஸ் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்துட்டிங்கன்னா இதை மட்டுமே மெயின் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சைட் டிஷ்ஷாக சப்பாத்தி கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். ஃப்ளாக்ஸீட் ரொட்டி இருக்குது, ஏற்கனவே நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அது வேணால் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம், ஒன்றோ ரெண்டோ வந்து இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு பன்னீர் எடுத்து க்யூஸ் மாதிரி கட் பண்ணிப்போம். பன்னீர் எப்போவுமே வீட்டில் செய்துட்டிங்கன்னா அது வந்து நமக்கு ஒன்றும் செய்யாது, ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப சுலபம் தாங்க. ஒரு பக்கம் சமைச்சிட்டே இன்னொரு பக்கம் பன்னீர் வந்து நம்ம செய்திடலாம். பாலை பொங்க விட்டு அதில் ஒரு லெமனை புழிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அழகாக திரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி அது துணியில் நல்லா இறுக்கிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோம்னா சூப்பராக பன்னீர் நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிக்கிறேன் நான், பூண்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அதுபோல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்கும்போது தேவையான அளவுக்கு தக்காளி, ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் வெந்நீரில் வந்து போட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் பிடிக்கும்னா இது கூட ஒரு பச்சை மிளகாய் கூட நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்தால் போதுங்க. அதை வந்து ரொம்ப வேகலாம் விட வேண்டாம். அதை மிக்சியில் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். கடாயில் வந்து கீ விட்டுக்கலாம். கீ விட்டுட்டு பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். நான் இந்த வாட்டி கடுகு ஜீரகம் இப்போ தாளிக்கல, வேணும்னா லாஸ்ட்டு மேலே தாளித்து போட்டுக்கலாம். பூண்டு வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் வதக்கிக்கலாம். பிடிச்சிருந்து தேவைப்பட்டதுன்னா ஒரு கொடமிளகாய் கூட இந்த ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். நம்ம ஆனியன் வதங்கிடுச்சு, பூண்டும் வதங்கிடுச்சு, கட் பண்ணி வச்ச பன்னீர் அதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ காரத்துக்கு வந்து இதில் ஒன்று மிளகாய்த்தூள், அப்படி இல்லைன்னா பெப்பர் தூள், ஏதாவது ஒன்று வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் 3 வந்து இதில் சேர்த்துப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த தக்காளி பேஸ்ட்டு, அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துக்கலாம். லிக்யூடு வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ட்ரையாக வேணும் அப்படின்னு சொன்னாக்க இப்படியே உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சிடலாம். நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தோசைக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு ஸ்டஃப்டு தோசையாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நல்லா தண்ணி விட்டு கிரேவி மாதிரி பண்ணிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இதை மட்டுமே அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டு சைடில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃப்ளாக்ஸீட் ரொட்டி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அந்த தயிர் சேர்க்கும்போது அது ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ இப்போ தயாராகிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புது வீடியோஸ் வந்து உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி வெயிட் லாஸ்.
மேலே கொஞ்சம் அலங்காரத்துக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம்.